ஹலோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாவதச்சேரியிலேருந்து தனங்குல புரோட்டாவில் கீரதீவி ரோட்டுக்கு வர போகிறோம். அங்கேருந்து பூநகரி போக போகிறோம். பூநகரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வயல் வந்து செய்யக்காக ரெடி பண்ணி கொண்டிருக்கணும், அதை தான் போய் பார்க்க போகிறோம். இப்போ தனங்குளப்பு ரோட், சாவச்சேரியிலேருந்து தனங்குளப்பு ரோட் வந்து காப்பட் போட்டிருக்கேன், அதால் நான் இதால் வரக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது காப்பட் ரோட். இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் சங்குப்பட்டி ரோட்டில் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட அரைவாசி தூரம் தான் காப்பட் போட்டிருக்கிறேன். மிங்கால வந்து நார்மல் டார் ரோட் தான் இருந்துட்டு இருக்கு. எனிவே, நாங்கள் இதால் சாவச்சேரியால் போறோம்னு சொன்னால் சரியான கிட்ட இங்கே இது வந்து தனங்குளப்புக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இதை போட்டோண்டு வரும் தனங்குளப்புன்னு சொல்லி வந்துட்டு தனங்குளப்பு. இங்கே நாங்கள் மன்னார் போகிறதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் வரும். இதால் ஜாழ்ப்பாணம் ரைட் சைட் போகணும்னு சொன்னால் 17 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் நேராக மன்னார் ரோட்டில் போய்கொண்டிருக்கோம். மன்னார் ரோட்டில் போயிட்டு பூநகரி என்ற இடத்துக்கு போக போகிறோம். அது நெற்செய்கை பார்க்குறதுக்காக வேண்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனங்குளப்பு தான். இதுக்கு முதல முறைக்கா பில்பத்து போய்க்க ஜஸ்டா டு பில்பத்து டூரில் இந்த ரோட்டால் தான் வந்திருந்தோம், மன்னார் ரோட்டால். ஸோ இப்பயும் அதே ரோட்டால் தான் போகிறோம் பூநகருக்கு. சங்குப்பட்டி பாலத்தால் போக போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்ல ஒரு ரோட் உண்டு, கொஞ்சம் ட்ரைவ் பண்ணலாம் கொஞ்சம் ஸ்பீடாக. ஆனால் கொஞ்சம் ரோட்டு வந்து இடையில் கொஞ்சம் உடைஞ்சிருக்கு, கொஞ்சம் பார்த்து போனா சரி. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சங்குப்பட்டி பிரிட்ஜுக்கு வந்துடுறோம். இப்போ சாவகச்சேரியிலேருந்து தனங்குளப்பு ரோட்டால் வந்தோம். நான் இந்த சங்குப்பட்டி பிரிட்ஜோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். நாங்கள் பூநகரி வயலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இதுகளை வந்து பார்க்கலாம். நாங்கள் வந்து மீன் வச்சு விற்றுட்டு இருக்கிறவங்களை
சங்கப்பட்டி பிரிட்ஜில் மேலே ஏறி போக போகிறோம். சாவகச்சேரியில் இந்த வாரேன்னு சொன்னால் நீங்கள் தனங்களை ரோட்டேன்னு யூஸ் பண்ணலாம். அது ஃபுல்லாக காப்பெட் போட்டிருக்கணும், கிட்டத்தட்ட அரைவாசி தூரத்துக்கு மேலே காப்பெட் போட்டுட்டோம். எனிவே நீங்கள் அந்த ரோட்டை பாவிச்சு பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கிட்டவாக இருக்கும். மன்னார் போகிறதுன்னு சொன்னால் இல்லை பூநகரி போகிறதுன்னு சொன்னால்